வணக்கம். நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ அதனால் கம்மியான மினிட்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் ஆகுதான்னு பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம மற்றபடி கம்ப்யூட்டரில் ப்ராப்ளமா நெட்டில் ப்ராப்ளமானு தெரியல. ஸோ அதனால் இனி அடுத்த சில நாட்களுக்கு கொஞ்சம் கம்மியாக மினிட்ஸ் இருக்கிற வீடியோ தான் வெளியில் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவில் கேள்விகளை வந்து நான் இது வச்சு டேர்ன்ஸ் வச்சு இது பண்ணி சொல்கிறேன். மேபி இந்த ஐபேடு இனி வரல, அது வந்துச்சுன்னா அதை கம்ப்யூட்டரில் மாற்றுறதுனால ஏதோ இது வருதான்னு பார்க்கலாம். சரிவே, முதல் கேள்வி. மில்வாக்கியிலிருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. மில்வாக்கி விஸ்கான்சன், அங்கே வந்து வைட்டமின் D3 வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மில்வாக்கி அது மெடிக்கல் ரிப்போர்ட்டு வந்து அங்கே எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ முதல்ல வந்து வணக்கம் விஸ்கான்சன் இருக்கிறதுனால. விஸ்கான்சனில் வந்து வெயில் அதிகமாக வராது. மாதத்தில் 3 மாதம், வருஷத்தில் 3 மாதம் வரும். அது நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், எப்படி வெளியே வெயிலில் போய் நிற்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வைட்டமின் D3 மாத்திரை எடுத்துக்கோங்க. ஸோ துவக்கத்தில் வந்து 2000 யூனிட், ஒரு நாளைக்கு 2000 யூனிட் D3 அமேசான் அல்லது வால்கிரீன்ஸ் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு அந்த பாட்டில் தீர்ந்ததுக்கப்புறம் 1000 யூனிட்டுக்கு வந்து மாறிடுங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டு உங்களுக்கு US வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து என்ன இருக்குதோ, என்ன நம்பர்ஸ் இருக்குதோ அதை வந்து குரூப்பில் போட்டு நீங்கள் டயட் சார்ட் வாங்கிக்கோங்க. இல்லை மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லைன்னா துவக்க நிலை டயட் சார்ட் வந்து www.selvan.wordpress.com அதில் வந்து இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு போகிறப்ப மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் குரூப்பில் போட்டு வாங்கிக்கோங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோம். பட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் அதுக்கப்புறம் வெயிட்டு இது அந்த நம்பர் ஜாஸ்தி இந்த நம்பருக்கு கம்மி அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. சரி, அம்மா அப்பாவுக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, 60 வயசுக்கு மேலாகுது. அவங்களுக்கு கொலேஜன் சப்ளிமெண்ட் கொடுக்கலாமா அல்லது வேறு ஏதாவது சப்ளிமெண்ட் கொடுக்கலாமா? ஆட்டுக்கால் வந்து அடிக்கடி எடுக்க முடியாதுன்னு கேட்டிருக்காரு. வைட்டமின் D3 வந்து ஒரு 1000 யூனிட் வந்து ஒரு நாளைக்கு கொடுங்க. அப்புறம் வந்து பால் அது எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அப்புறம் முட்டை. அப்புறம் வந்து கொலேஜன் சப்ளிமெண்ட்டு கொடுக்குறனா கொடுக்கலாம், அது வந்து நல்லா போன்ஸுக்கு ஜாயின்ஸுக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டுக்காலில் வந்து கொலேஜன் இருக்குது, நீங்கள் அடிக்கடி எடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ கொலேஜன் சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். மெக்னீஷியம் கிளைசனேட் ஒரு 200 மில்லிகிராம் அல்லது 400 மில்லிகிராம் ரெண்டு பேத்துக்கு கொடுங்க. துவக்கத்தில் 400 மில்லிகிராம் கொடுத்துட்டு அந்த பாட்டில் தீர்ந்ததுக்கப்புறம் 200 மில்லிகிராம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மூட்டு வலி கொஞ்சம் உதவும். ஃபுல்லாக குணமாகுமான்னு தெரியாது, ஜென்ரலாக போன் ஹெல்த்துக்கு இருக்கிற டயட்டு. பெஸ்ட்டு ஒர்க் அவுட்டு ஸ்பிளிட் பண்ணி பண்ணுறதா இல்லை டோட்டல் பாடிக்கு பண்ணுறதான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி டோட்டல் பாடிக்கு ஒரே நாளில் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமாச்சே. ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள், மூணாக பிரிச்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பேக் பைசப்ஸு, அப்புறம் அன்னொரு நாள் வந்து செஸ்ட்டு ட்ரைசப்ஸு ஷோல்டரு, அப்புறம் மூணாவது நாள் வந்து லோவர் பேக்கு, அப்புறம் லெக்ஸு அந்த குவாட்ஸு ஹாம்ஸ்ட்ரிங்ஸு காஃப்ஸு அப்படி மூணாக பிரித்து பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். எல்லாருமே பொதுவாக அந்த மாதிரி மூணு ஸ்ப்ளிட்டாக தான் பிரித்து பண்ணுவாங்க. பேலியோவில் வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி வெயிட் கெயின் ஆக முடியுமான்னு கேட்டிருக்காரு. வெயிட் கெயின் ஆகிறதுக்கு மெயின்டெனன்ஸ் பேலியாடுங்க. ஸோ இதில் www.selvan.wordpress.com அதில் வந்து மெயின்டெனன்ஸ் பேலியோ டயட் வந்து இருக்குது. அதை எடுத்து கூட உடற்பயிற்சி அது பண்ணிங்கன்னா, வெயிட் லிஃப்டிங் பண்ணிங்கன்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால வெயிட் வந்து குறையுமா? குளிர்ந்த தண்ணி குடிக்கிறதுனால ஏதோ பிரச்சனை வருமானு கேட்டிருக்காங்க. குளிர்ந்த தண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலர் ஐஸ் வாட்டர் அதில் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப சில்லுன்னு குடிச்சிங்க அப்படின்னா தான் அது ப்ராப்ளம். ப்ராப்ளம்னா உங்களுக்கு உடனடியாக டெம்பரேச்சர் வந்து இறங்கும், ஷாக் ஃபீலிங் வந்து வரும். அந்தளவுக்கு நம்ம யாருமே குடிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ நார்மலாக எடுக்கிற குளிர் ஐஸ் வாட்டர் குடிக்கல எந்த தப்பும் கிடையாது. ஹாட் வாட்டர் குடித்தா உடம்பு இளைக்கும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த தண்ணி குடித்தா தான் உடம்பு இளைக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த பாடி டெம்பரேச்சர் இறங்குது,
அந்த டெம்பரேச்சர் இறங்குறப்ப அது ஈடு கட்டுறதுக்கு பாடி வந்து கலோரிகளை எரித்து ஹீட்டு வந்து கொடுக்குது. ஸோ அப்படி குளிர்ந்த தண்ணி எடுத்தால் வெயிட் இறங்குன்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் வந்து பெருசாக அதில் எஃபெக்டெல்லாம் வராது. நம்ம நல்ல டயட் இருந்தால் தான் வெயிட்டை வந்து இறக்க முடியும். இதிலெல்லாம் சின்ன சின்ன அளவு. அப்படி பார்த்திங்கன்னா குளிர்நாடு, அமெரிக்கா குளிர்நாடு, கொஞ்சம் மக்கள் வெளியில் குளிரில் போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் அங்கே ஒபீசிட்டி, உடல் பருமன் எல்லாம் அதிகமாக தானே இருக்குது. ஸோ அதையெல்லாம் வச்சுட்டு நம்ம பெருசாக கணக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம இருக்கிற டயட்டில் வச்சு தான் நம்ம இது வந்து இது பண்ண முடியும். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, நான் டெய்லி ப்ரோட்டீன் 200-250 கிராம் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு நாளைக்கு 500 கிராம் மீட்டு, கிலோகிராம் எழுதியிருக்காரு, 500 கிராம் மீட்டு, 5 முட்டை, 1/2 கப் பால், 100 பாதாம். ஸோ நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதில் வந்து எனக்கு ஒன்று 200 கிராம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி தெரியல. சுமாராக மீட்டுக்கு வந்து கட்ஸை பொறுத்து ப்ரோட்டீன் வந்து இருக்குது. ரொம்ப லீன் மீட் எடுத்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் 500 கிராமில் வந்து 30 கிராம் அப்படின்னு வந்து வரும். அவ்வளோ லீனாக எடுக்காதீங்க. உதாரணமாக சிக்கன் பிரஸ்ட்டு, அப்புறம் வந்து கோட்டில் வந்து ஃபேட் எடுத்த கோட்டு, அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் அப்படி எடுக்காமல் ஹை ஃபேட் கட்ஸ் இருக்கிற மீட்டாக வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு 500 கிராம் மீட்டில் 20 கிராம்னா அதில் 100 கிராம் ப்ரோட்டீனு, அப்புறம் 5 முட்டையில் வந்து உங்களுக்கு 30 கிராம் ப்ரோட்டீனு, பாலில் வந்து ஒரு 5 கிராம் ப்ரோட்டீன் வச்சுட்டு, பாதாமில் வந்து 100-க்கு 28 கிராம் ப்ரோட்டீன். ஸோ அப்படி கணக்கு போட்டிங்கன்னா 150 பக்கம் வருது. பொதுவாக பேலியோ வந்து ஹை ஃபேட் டயட்டு, நாட் ஹை ப்ரோட்டீன் டயட்டு. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் எடுக்க வேண்டாம். இந்த மீட்லேயே வந்து நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தாலும் கூட அந்த எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கழிச்சிட்டு சொல்கிறீங்களா, எலும்போடு சேர்த்திங்கன்னா அதே ஒரு 100-200 கிராம் வரும், அதில் ப்ரோட்டீன் கொஞ்சம் கழிஞ்சிரும். ஸோ அது கணக்கு போட்டுக்கோங்க. ஹை ஃபேட் டயட்டு பேலியோ. ஸோ ஹை ஃபேட் கட்ஸாக வாங்குங்க, லீன் மீட்டாக வாங்காதீங்க. ப்ரோட்டீன் ஒரு நீங்கள் பாடி பில்டிங் பண்ணிங்கன்னா 150-200 கிராம் ப்ரோட்டீன் ஓகே. பாடி பில்டிங் பண்ணல அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு ஹை ஃபேட் கட்ஸ் மீட் எடுத்துகிட்டு ப்ரோட்டீன் அளவை குறைச்சிக்கலாம். நீங்கள் இந்த எடுக்கிறனா ஒன்றும் குறை சொல்லல, எடுக்கலாம். மீட் மட்டும் ஹை ஃபேட் கட்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பட்டர் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கோங்க. அவகேடோ, தேங்காய் அந்த மாதிரி சேர்த்துட்டு ஃபேட்டோட கண்டென்ட்டை வந்து அதிகப்படுத்துங்க. வேலையை வந்து ஹை ஃபேட் டயட், நாட் ஹை ப்ரோட்டீன் டயட். சரி, கடைசி கேள்வி. ஒருத்தர் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஃபேட்டு லிவர் 1-2 போயிருக்கு, இப்போ வந்து ஃபேட் இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் லிவர் லிவர் ஆகிருக்கு, இது என்ன ஸ்டேஜ்னு கேட்டிருக்காரு. ஸோ அது வந்து ஃபேட்டி லிவர் ஸ்டேஜர் 2 போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபேட்டி இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் லிவர்னால் உங்கள் லிவரில் நிறைய ஃபேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க ஃபஸ்ட்டு, டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போய் உங்கள் ப்ராப்ளம் என்னென்னு பாருங்கள். ஆல்கஹால் எடுக்கிற வழக்கம் இருந்தால் அதை நிறுத்திடுங்க. ஏன்னா ஆல்கஹாலில் இருந்தால் ஃபேட்டி லிவரில் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்து வரும். அப்படி ஆல்கஹால் இல்லைன்னா அது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் எடுக்கலாம். ஸ்கேன் எடுத்திருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் பேலியோ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக இருக்கும். குரூப்பில் ரிப்போர்ட்ஸ் போடுங்க, போட்டு உங்கள் டாக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். இன்றைக்கி 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் இனி கேள்விக்கு பதில் சொல்லுவான், கொஞ்சம் கேள்விகள் இருக்குது, பதில் சொல்லாமல் கொஞ்சம் கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன், கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். மிச்சம் இருக்கிற கேள்விகளுக்கு நாளைக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில் பகுதியை தொடரலாம். ஓகே, நன்றி நண்பர்களே, வணக்கம்.